ஏன் நம்ம ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், மத்தவங்க சந்தோஷத்துக்கு ஏற்ப ஏன் நம்ம மாத்தக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சதை அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு செம்ம எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பாவும் பையனும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. கூட போகும்போது வந்து ஒரு கழுதை கூடவே வருது. ஸோ இந்த கழுதையை வந்து கூட்டிட்டு போகும்போது எதுக்கு பையன் வந்து நடந்துட்டு வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமேனு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு, பையனை ஏத்தி கழுதை மேல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போறாரு. அப்படியே போறாங்க. அந்த ஊர் கிராமம் மக்கள் வராங்க, வந்து கூட்ட கூட்டமா வராங்க. வந்துட்டு பார்த்துட்டு பையனை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்பா அப்பாவை இப்படி கூட்டிட்டு நடந்து போறியே, அதெல்லாம் ஒரு முறையா, அப்பா எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் நீ அப்படின்ட்டு பாடங்கிட நடத்துறாங்க. அந்த பையனும் கேட்டுட்டு, சரி ஓகே அப்பாவை என்ன பண்ணலாம், மேலே உட்கார வச்சுட்டு நம்ம வந்து நடந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் வந்து நடந்துட்டு போறான். அப்படியே நடந்துட்டு போகும்போது இன்னொரு ஒரு ஊர் வருது. அந்த ஊருக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு கூட்டமாக மக்கள் வராங்க. அந்த மக்கள் என்ன பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, ஏன் அறிவில்லையாயா, உனக்கு பிள்ளைய வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போறியே, நல்லா மாடு மாதிரி மேலே உட்காந்துருக்கியே, பிள்ளைய மேலே உட்கார வையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்னடா நம்ம மேலே ஏறி உக்காந்தா நம்மளை திட்டுறாங்க, புள்ளை ஏறி உக்காந்தா திட்டுறாங்க, சரி ஓகே ரெண்டு பேரும் மேலே ஏறி உக்காந்துட்டு போவோம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, உடனே ஒரு ஊர் வருது. அந்த ஊர்லேருந்து ஜனங்கள்லாம் வராங்க. வந்துட்டு திருப்பி கேட்குறாங்க, கிழி கிழிகளின்னு கிடைக்கிறாங்க. ஒரு சில பேர் கள்ள கண்டு அடிக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் வந்து ரெண்டு பேர் மாடு மாதிரி உக்காந்துட்டு போறீங்க, அந்த கழுத பாவம் இல்லை அறிவு இருக்காயா அப்படி அப்படின்னு வாய் வந்தபடி கேட்டிருக்காங்க. இவங்களாலையும் ஜீர்ணிக்க முடியல, என்னடா இது, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஊரில் தூக்கு கழுதையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, கழுதையை ஈக்குவலாக தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த ஊர் வருது. அடுத்த ஊரில் அதே மாதிரி மக்கள் வராங்க. வந்து திருப்பி காரி துப்பாத குறையாக கேட்குறாங்க, ஏன் அறிவில்லையா, கழுதை எவனா தூக்கிட்டு போவானா, அது மேலே ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், உங்களோட சந்தோஷம்னு ஒன்று இருக்கும், இப்படி பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, மச்சானுக்கு பிடிக்கல, மாமனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சதை வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதும், எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாரையும் பூர்த்தி பண்ணணுன்னா அது கடவுளால் கூட முடியாது. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம எல்லாரையும் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். தயவு செஞ்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுனாலே இட்ஸ் 99.99%. பாக்கி இருக்கிற அந்த 0.9999% வந்து யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா அவங்களோட சக்ஸஸை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ மறக்கவே மறக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சா அதை நீங்கள் பண்ணுங்கள், யாருக்காகவும் உங்களுக்கு பிடிச்சதான் மாற்றவே மாற்றாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களை ஒரு பூஸ்டப் பண்ணிச்சா அப்படி இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. கரண்ட்ஸ் டைமென்ஷனை டிஃப்ரெண்டான டைமென்ஷனில் அடுத்த ஒரு கதையோட நான் வரேன். அன்டில் தட், கரண்ட் சைனிங் ஆஃப், டாடா பாய்.